சார், தேவையில்லாம நாலு நாள் எங்களை போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க. எங்க பசங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பிரச்சனை பெருசாயிரும் சொல்லிட்டேன். ஏய், என்ன பயமுறுத்துறியா? எங்க சாதி பயலுக சாதிக்காக உயிரே கொடுப்பாங்க. பயம் எல்லாம் உங்களுக்கு தான், அதான் எங்களை இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. ஏன் பயம் இல்லனா எங்களை நேரா கோர்ட்டு கொண்டு போயிருக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? கோர்ட்ல படிச்சு என்ன பண்றது? உடனே ஜாமீன்ல வெளில வந்துருவீங்களே, அப்புறம் உங்க செல்வாக்கியும் காசையும் பயன்படுத்தி கேஸ ஒண்ணு இல்லாம உடைச்சிருவீங்களே. காசு கொடுத்தாதான் இந்த நாட்டுல என்ன வேணாலும் செய்யலாமே. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? இன்னையில இருந்து கோர்ட் லீவு, ரெண்டு நாள் அரசாங்க விடுமுறை. நீங்க எல்லாம் செஞ்ச தப்புக்கு வருந்துவீங்கன்னு பார்த்தேன். பெத்த பொண்ணிய கொன்னவதான நீ? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? வீட்டு கடங்காத பொண்ணு இருந்தா என்ன, செத்தா என்ன? ஏமா, உன் பொண்ணு காதலிச்சது தப்பா? காதலிச்சது தப்பு இல்ல, சாதி விட்டு சாதி மாறி காதலிச்சால அதுதான் தப்பு. கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு ஜாதி வெறி பிடிச்சு அலையறீங்க. சரி சரி, என் புருஷனையும் என் தம்பி எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? இங்கதான், பக்கத்து ரூம்லதான். அவங்களும் இப்படித்தான் உன்ன மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வகை வகையா வாங்கி தர்றீங்க? என் புருஷனுக்கும் என் தம்பிக்கு வாங்கி தர்றீங்களா? ஆ, நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கானுங்க. என் புருஷனுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், போகும்போது வாங்கி கொடுத்துட்டு போங்க. சிக்கன் பிரியாணி என்னமா, மட்டன் பிரியாணி வாங்கி தரேன். எந்திரிமா, கோர்ட்டுக்கு போலாம். எந்திரி, போலாம் போலாம், போய் என் புருஷனை என் தம்பி கூட்டு வாங்க. சின்னசாமி ஐயா வாங்க, போய் அந்த ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வாங்க. சரிங்க, சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. என்ன கதற கதற இருப்பாங்க? 25 வருஷமா ஆசை ஆசையா வளர்த்து படிக்க வச்சு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துவான் நினைச்சு வளர்த்தாங்களே, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு வாரமா சாப்பாடு போடாம கொல்லலாம்னு நினைச்சேன். துணிமணி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே யாரோ ஒரு மனுஷன் கையால தான் தயாராகி வருது. அவன் என்ன ஜாதி என்ன மதம்னு யாருக்கும் தெரியாது. நாமளும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஆனா காதல் கல்யாணம் இதுல மட்டும் எப்படியா ஜாதி மதம் வந்தது? ஒரு நிமிஷம், இந்த ஜூஸ வாங்கி உன் புருஷனுக்கு உன் தம்பி கொடுத்து அவனை உயிரை காப்பாத்திக்க. கொடுங்க கொடுங்க, கொஞ்சம் இருமா. இந்த ஜூஸ் யாரு போட்டது தெரியுமா? இதோ நிக்கிறாரு சின்னசாமி, இவர் கையால போட்டது. இவர் யாரு தெரியுமா? நீ ஜாதி வெறியில வெட்டி கொண்டிய ஒரு பையன், அந்த பையனோட அப்பா. இப்ப சொல்லு, உனக்கு ஜாதி தான் முக்கியம்னா இந்த ஜூஸ் அவன் புருஷனுக்கும் தம்பிக்கும் கொடுக்காத, அவனுங்க சாவட்டும். இல்ல எனக்கு ஜாதி முக்கியம் இல்ல, உயிர் தான் முக்கியம்னா அந்த ஜூஸ உன் கையாலேயே உன் புருஷனுக்கும் தம்பிக்கும் கொடு. இப்ப முடிவு பண்ணு, ஜாதி வேணுமா உயிர் வேணுமான்னு இப்ப முடிவு பண்ணு. ஜாதி 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 வெறி பிடிச்ச அலையறீங்களே, இப்ப முடிவு பண்ணு.
சின்னசாமி, இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. வைங்க. மகளைத்தான் வெட்டி கொண்டீங்க, உங்க மகளையும் வெட்டி கொள்ள எப்படியா மனசு வந்துச்சு? ஐயா தப்பு பண்ணிட்டேன் ஐயா, படிச்சிருந்தும் பூத்திக்கிட்டு போய் என் பொண்ணு கொண்டுட்டேன் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நானும் தப்பு பண்ணிட்டேன், நீங்களும் மன்னிச்சிருங்க ஐயா. இங்க பாருங்க பிரகாஷ், ஆண்டவன் படைப்புல ஜாதி மதம்னு எதுவுமே இல்லை, எல்லாம் ஒரே இனம்தான். அப்படி ஜாதியை வச்சு ஆண்டவன் படைச்சிருந்தானா, அவன் ஆண்டவனே இல்லை. அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் அவங்கள பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை தூபம் போட்டு ஏத்தி விடுறாங்க. நீங்களும் செம்மறி ஆடு மாதிரி அவங்க பின்னாடியே ஓடுறீங்க, பெத்த பொண்ண கொல்ற அளவுக்கு. யோ, எந்த ஜாதி தலைவனாவது தான் பொண்ண கொண்டிருக்கானா ஐயா, கொண்டிருக்கானா? கொஞ்சம் யோசிங்கய்யா, கொஞ்சம் யோசிங்க. சினிமா பூங்கா சேனலில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்ட மகிழ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.